அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர் அண்ணன் வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதிக்காக இந்த செல்வராஜா கயேந்திரன் அவர்கள் சொன்னார் பாராளுமன்றத்திலே, சபப்பட்டிகள் 40,000 ஆயத்தப்படுத்தி வையுங்கள், உங்களுடைய ராணுவத்துக்கு அந்த ஒரு குக்குரல் இட்டார். இதை இவருக்கு விளங்க வேண்டும். இந்த இவருடைய வாய் எப்படி அழிக்கப்பட்டது என்பதை இந்த கஜேந்திரகுமார் செல்வராஜா கஜேந்திரகுமார் சிந்திக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் பொறுப்பெடுக்க வேண்டும். அவருடைய சூத்திரத்திலாம் தான் இந்த இந்த 100,000 உயிர்கள் போனது. மிஸ்டர் சிவாஜிலிங்கம், நீங்கள் வல்வெட்டித்துறையை புறப்படமாக கொண்டவர். என்னுடைய அண்ணன் பிரபாகரன் அவர்களும் வல்வெட்டித்துறையை புறப்படமாக கொண்டவர். நீங்கள் அவருக்கு செய்தது துரோகமா? எந்த விதத்தில் இந்த துரோகத்தை செய்தீர்கள்? தேர்தல் களம் 2020. தமிழன் 24 நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் 2020 என்னுடன் நின்றிருப்பவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் கிளிநொச்சி வேட்பாளரும் தொழிலதிபருமான வரராஜ சிங்கம் பின்னர் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரச்சாரங்கள் முடிவடைந்து தேர்தலுக்கான திட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக சம்பந்தமாக மக்கள் மனதில் இருக்கிற எண்ணம் என்ன? இந்த சிங்கள கட்சி என்றதற்கு உண்மையான காரணம், அது ஒரு தேசிய கட்சி. இந்த கட்சியிலே நான் போட்டி போடுவதற்குரிய காரணம், இந்த கட்சியினால் எங்களுடைய தேசத்திற்கு கென மாற்றங்கள் உண்டு பண்ணி இருக்கின்றார்கள். காரணம், யாழ்ப்பாணத்தை கைப்பற்றியது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே 1995 ரவிரச ராணுவ நடக்கையின் மூலம் யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்டது. அன்று இருந்தது சந்திரிகா பண்டார நாயக் அவர்கள். அதற்கு பின்பு மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி காலத்திலே தொடர்ந்து யுத்தங்கள் நடைபெற்று தமிழ் பிரதேசங்கள் யாவும் கைப்பற்றப்பட்டு முள்ளிவாய்க்கால் வரை கொண்டு சென்றார்கள். இது உலகம் அறிந்த உண்மை. ஆனபடியால் இவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு யுத்தத்தை தான் முடித்தார்களே தவிர, இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கு தமிழ் அரசியல் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ரா சம்பந்தன் அவருடைய தலைமையிலே பாராளுமன்றத்திற்கு சென்றவர்கள் அனைவரும் எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் ஒழுங்காக செய்யவில்லை என்றும், இவர்கள் ஒழுங்காக செய்திருக்கும் பட்சத்தில் இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வெற்றி எடுத்திருக்கலாம் என்பதும் தான் என்னுடைய கருத்து. இவர்கள் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பே தேசிய தலைவர் இருக்கும் பொழுதே இவர்கள் அவர்களுக்கு விலை போய்விட்டார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் தேசிய தலைவரையும் தேசியத்தையும் அழிப்பதற்காக புறப்பட்டவர்கள்தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதில் எந்த விதமான எள்ளளவான சந்தேகமும் இல்லை. உங்களுடைய தமிழ் தேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கைகளிலே தான் இருக்கின்றன. உங்கள் கைகளால் இடப்படும் புல்லடிதான் அடுத்த 60 திட்டம். நீங்கள் இதை இவ்வளவு காலமும் சிந்திக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர் அண்ணன் வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதிக்காக எங்களுடைய தமிழ் தேசத்தின் தாய்மாரும் தந்தையர்களும் எங்களுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் அதை காதலே வேண்டிய கதை 2001 கதை. அந்த கதை இன்னும் அவர்களின் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த உடலிலே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த 2001 ஆரம்பத்திலே ஆரம்பித்து 2004 தேர்தலிலே சூனாப்பானா தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய தலைமையிலே தேசிய தலைவர் பாரம் கொடுத்தார். வடக்க கிழக்கை இணைத்து ஒரு நல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்பிவிடுங்கள், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை எனக்கு ஒரு கையாக அவர்கள் இருந்து இயங்குவார்கள், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அரசியலை கொண்டு போவோம், ஒரு ஒக்கத்தால் நாங்கள் யுத்தத்தை கொண்டு போவோம் என்ற ஒரு திட்டத்தை வகுத்தார். அந்த திட்டம் வகுக்கப்பட்ட காலத்திலேயே அவருக்கு தெரியாமலே அவருக்கு ஒரு திட்டத்தை இவர்கள் வகுத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மையான கதை. அவர் வகுத்த திட்டம் நல்ல திட்டம், இவர்கள் வகுத்த திட்டம் நரி திட்டம். நரிக்கும் இந்த நல்ல திட்டத்துக்கும் இடையிலே நியாயமான வேற்றுமைகள் இருக்கின்றன. அதிலே ஒரு கதை, 2004 இந்த கஜேந்திரகுமார், அதாவது செல்வராஜா கஜேந்திரகுமாருக்கு எங்களுடைய சூனாப்பானா கைவிரலை உயர்த்தி ஒரு சிக்னலை கொடுத்து விட்டார் தமிழ் தேசத்திற்கு, உடனடியாக இவருக்கு வாக்குகளை அழியுங்கள் என்று. மக்கள் இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் வீடுகளிலே இருந்து உடுத்த உடுப்போடே போய் வாக்களித்து விட்டார்கள். அளிக்கும் பொழுது 125,000 வாக்குகள் இவருக்கு வந்தது. வந்ததும் உடனடியாக ஏறி சென்றார் பாராளுமன்றத்திற்கு. வெட்டுகிறேன் விழுத்துகிறேன் என்று போனவர் அங்கே வாயடைக்கப்பட்ட பூனை போலே அங்கே போய் குந்தி விட்டார். எதுவுமே நடக்கவில்லை.
இவர்கள் எல்லாம் திட்டம் போட்டு 2006 யுத்தம் தொடங்கும் பொழுது தேசிய தலைவருடைய சிந்தனைகள் முழுக்க இருந்தது. நான் யுத்தத்தை ஆரம்பித்தால் சில சந்தர்ப்பங்களே தோல்விகளும் வெற்றிகளும் பெறும். இந்த தோல்விகளும் வெற்றிகளும் பெறும் பொழுது இவர்கள் எனக்கு முண்டு கொடுத்து என்ன நிமித்துவார்கள் என்ற ஒரு சிந்தனையிலே தான் அவர் இருந்தார். இவர்கள் யுத்த நிறுத்தத்தை கேட்கவும் இல்லை. யுத்தத்தை பின்பக்கத்தாலே நின்று எல்லாத்தையும் மாவிலார் தொடங்கி கிழக்கு மாகாணம் சம்பூர்ணமாக இராணுவம் கைப்பற்றியது. பின்பு அதன் பிற்பாடு வந்து மன்னாரிலே தொடங்கப்பட்ட யுத்தம் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டது. இந்த யுத்தங்கள் யாவும் நடைபெறும் பொழுது இவர்கள் மௌனிகளாகவும் தமிழ் தேசிய தலைவரின் கீழ் இருக்கும் தளபதிகளுடைய தொலைபேசிகள் யாவற்றையும் எல்லாவற்றையும் நூத்துவிட்டு தாங்கள் புது தொலைபேசிகளையும் எடுத்துக்கொண்டு ஒழித்து விட்டார்கள். இவர்கள் முதலே சொல்லி இருக்கலாம், நாங்கள் இதொன்றுக்கும் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் அப்பாவிகளாகத்தான் இருக்கின்றோம், நாங்கள் வாழ்வதற்கு ஆசைப்பட்டவர்கள் என்று சொல்லி மறைந்திருக்கலாம். அவர்கள் அதையும் செய்யவில்லை, நடித்து விட்டார்கள். அதிலே 3 மட்டும் பலியாகி விட்டார்கள். மிச்சம் 19 இங்கே வந்து திருப்பி 12 தங்களுடைய அட்டையை போட்டு 12 மக்களிடமிருந்து வாக்குகளை வேண்டி விட்டு சென்று விட்டார்கள். இன்று வந்திருக்கின்றார்கள் 2020 தேர்தலிலே திருப்பி மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து தாங்கள் அந்த எப்படி இந்த வாக்குகளை எடுத்து திருப்பி பாராளுமன்றம் போய் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்று. இதை நீங்கள் நினையுங்கள். இந்த செல்வராஜா கையேந்திரன் அவர்கள் சொன்னார் பாராளுமன்றத்திலே, சபப்பட்டிகள் 40,000 ஆயத்தப்படுத்தி வையுங்கள், உங்களுடைய இராணுவத்துக்கு என்ற ஒரு குக்குரல் இட்டார். அவர் குக்குரல் இடும் பொழுதே நான் எனது மனதிலே நினைச்சேன், இந்த குக்குரல் அவ்வளவு நல்லதுக்கு இல்லை, அந்த முள்ளிவாய்க்கால் ஏரியாவிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு வட்டமான ஒரு குறுகிய பிரதேசம், இதிலே 700,000 மக்கள், 500,000 மக்கள் இருக்கின்றார்கள், போராளிகள் இருக்கின்றார்கள், சகல உடைமைகளும் அங்கே ஒதுக்கப்பட்டு ஒரு புறமாக போகின்றது. என்னண்டு இவர் இந்த கதையை சொன்னார் என்று நான் மனதுக்குள்ளே வேதனைப்பட்டு விட்டு அன்றைய காலகட்டத்திலே நான் பேசாமல் இருந்து விட்டேன். கடைசியாக எங்களுடைய சகோதரர்களும் சகோதரிகளுமாக 100,000 மக்கள் சவப்பட்டி இல்லாமலே அந்த பூமியிலே புதைக்கப்பட்டார்கள். இதை இவருக்கு விளங்க வேண்டும். இந்த இவருடைய வாய் எப்படி அழிக்கப்பட்டது என்பதை இந்த கஜேந்திரகுமார் செல்வராஜா கஜேந்திரகுமார் சிந்திக்க வேண்டும். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு 40,000 சவப்பட்டிகளை உருவாக்க சொன்னீர்கள்? நடந்ததா? நடந்தேறியதா? இந்த உசுப்பேத்தல்களை நீங்கள் சிந்தியுங்கள். நீங்கள் சொல்லிய பாராளுமன்றத்தில் பேசியது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, நான் உங்களுடன் கேட்கின்றேன். முள்ளிவாய்க்கால்ல நடந்த இறுதி இனப்படுகொலைக்கு வந்து முழுமுதற் காரணம் வந்து கூட்டமைப்பு தான் என்று கடந்த 2 முன்னால ஒரு ஊடகத்துக்கு நீங்க அறிவித்தல் கொடுத்துருக்கீங்க. இப்ப தேர்தல் காலம் நெருங்கி கொண்டு வரையில சக வேட்பாளரான சிவாஜிலிங்கம் அவர்கள் வந்து அதே கருத்தை வந்து அவரும் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக நீங்க என்ன சொல்றீங்க? புதுமையான ஒரு கேள்வி இல்லை, இது ஒரு நியாயமான கேள்வி, ஆனா புதுமையான கதை. கேள்வி நியாயமானது, கதை புதுமையானது. எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு போகும் எல்லோருமே இதே நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கின்றார்கள். நான் வந்து ஜூன் மாதம் 30 தொலைக்காட்சிக்கு நான் கொடுத்து விட்டேன், இந்த முழு பொறுப்பும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் பொறுப்பெடுக்க வேண்டும், அவருடைய சூத்திரத்திலாம் தான் இந்த 100,000 உயிர்கள் போனது, இதில் எந்த மாற்று கருத்துக்கு உடம்பில்லை என்று நான் தெளிவாக 30 கொடுத்ததில் இருக்கின்ற ஜூன் மாதம் இன்று 59 நாட்கள் 60 நாட்கள் ஆகின்றன. இப்போ 2 முதல் சிவாஜி லிங்கம் அவர்கள் பல பத்திரிகைகளிலே தான் அதை கண்டுபிடித்தது போல சொல்லியிருக்கின்றார். கூட்டமைப்பு தான் பொறுப்பு என்று சொல்லி நான் இந்த சிவாஜி லிங்கத்தில் ஒன்றே மட்டும் கேட்கின்றேன். மிஸ்டர் சிவாஜி லிங்கம், நீங்கள் வல்வெட்டித்துறையை புறப்படமாக கொண்டவர், என்னுடைய அண்ணன் பிரபாகரன் அவர்களும் வல்வெட்டித்துறையை புறப்படமாக கொண்டவர், நீங்கள் அவருக்கு செய்தது துரோகமா? எந்த விதத்தில் இந்த துரோகத்தை செய்தீர்கள்? உங்களுக்கு தெரியாதா உங்களுடைய அண்ணனை, உங்கள் அயல் வீடை தெரியாதா? நீங்களே அவருக்கு இவர்களுடைய வண்டவாளங்களை அவருக்கு முன்கூட்டியே சொல்லவில்லை, எதற்காக சொல்லாமல் விட்டீர்கள்? இன்று யுத்தம் முடிந்தது 2009 நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள். உங்களுக்கு 2009 இந்த கதைகள் தெரியும், 2008 உங்களுக்கு கதைகள் தெரியும், 2007 உங்களுக்கு கதைகள் தெரியும், 2006 உங்களுக்கு கதைகள் தெரியும். உங்களை அவர்கள் எவ்வளவு நம்பியிருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒழிக்க வேண்டாம். நீங்கள் நான் கூறியதற்கு பிற்பாடுதான் இன்றைக்கு இந்த கதைகளை எடுத்து கூட்டமைப்பு தான் காரணம் என்றதை நீங்கள் தூக்கி அடிக்கிறீர்கள். மீளத்தை யாரோ அடித்த மீளத்தை தூக்கி வச்சு நீங்கள் அடிக்கின்றீர்கள். நீங்கள் உண்மையானவராக இருந்தால் இதை தமிழ் தேசிய தலைவருக்கும் தமிழ் தேசியத்தை தேவை என்று சொல்லி போராடிய அவர்களுக்கும் நீங்கள் இந்த கதையை சொல்லி இருந்தால்
அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். நீங்களே சொல்லவில்லை, நீங்களும் இதுக்கு உடந்தையானவர்களாகத்தான் நான் உங்களை கருதுகின்றேன். நீங்கள் அதை உண்மையை கொண்டு வர்றீர்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து சென்று 2020 மீன் சின்னத்திலே இன்னொரு கட்சியிலே போய் ஏறி நின்று கொண்டு மீன் சின்னத்திலே ஏறி நின்று அவர் விக்னேஸ்வரனுக்கு கீழே நின்று கொண்டு நீங்கள் இந்த கதையை சொல்லுகின்றீர்கள். இந்த கதை உண்மைதான் என்பதை நான் உங்களுக்கு நான் சொல்லியது உண்மை, நீங்கள் சொல்லியது உண்மை, நான் சொன்னதை நீங்கள் சொன்னீர்களா உண்மையை சொன்னீர்களா என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இது உண்மையான கதை, அதில் மாற்றவில்லை. ஆனால் நீங்கள் இந்த தமிழ் தேசத்தின் விசுவாசியாக இருந்தால் நீங்கள் 2009 இந்த கதையை சொல்லியிருக்க வேண்டும். இது ஒரு உயிர் இல்லை, 2 உயிர் இல்லை, 100,000 உயிர்கள். நீங்கள் 100,000 உயிர்களுடன் விளையாடி இருக்கின்றீர்கள். எங்களுடைய முள்ளிவாய்க்காலிலே இருந்த வந்த மக்கள் அனைவரையும் நான் செட்டிகுளம் முகாமிலே 29 நாட்களாக நான் அங்கே தங்கியிருந்தேன். 1,200,000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொண்டு போய் நான் அந்த மக்களுக்கு என்னுடைய கைகளினால் நானும் இன்னும் 4 முதலாளிகள் 5 முதலாளிகளாக நின்று நான் அந்த அவ்வளவு பொருட்களையும் நான் இரவு காலையிலே விடிய 7 மணிக்கு போய் இரவு 8 மணி வரைக்கும் நின்று அந்த பொருட்களை கொடுத்து 29 நாட்கள் நான் நின்று அந்த அவலத்தை கண்டு நேரிலே வந்தேன். அவ்வளவு மக்களையும் சந்தித்தேன். நீங்கள் உண்மையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த இதுக்கு உடந்தை என்று நீங்கள் இன்று சொன்னவர் ஏன் 2010 தேர்தலிலே நீங்கள் சொல்லியிருந்தால் நீங்கள் அன்றைக்கே வென்றிருப்பீர்களே. நீங்கள் நான் உங்களிடம் கேட்கின்றேன், நீங்கள் 2010 தேர்தலிலே நீங்கள் இருந்தீர்களா இல்லையா? நீங்களே இந்த கருத்தை சொல்லவில்லை. இந்த கருத்தை நீங்கள் சொல்லியிருந்தால் அன்றைக்கே நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக போயிருக்கலாமே, எதற்காக சொல்லாமல் விட்டீர்கள்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் செய்த சரிதானாண்டு. இன்றைக்கு இந்த 12 ஆண்டுகளுக்கு இந்த கதையை ஒழித்தனீர்கள். இன்னும் 1000 கதைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்று ஒரு கதையாக நான் அவிட்டு கொட்டுவேன். அதுக்கு முதலே நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று தான் நான் உங்களிடம் கேட்கின்றேன். நான் அவிட்டு கொட்டுவதை விட நீங்கள் அவிட்டு கொட்டுவது தான் நியாயம். நான் அவிட்டால் நீங்கள் தப்பிக்கிட மாட்டீர்கள். கொட்டுங்கள் உங்களுடைய கதைகளை வெளியிலே. தமிழ் தேசத்தையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றாதீர்கள். எங்களுடைய மக்கள் 40 ஆண்டுகளாக நொந்து நூலாகி நிற்கின்றார்கள். 100,000 இளைஞர்கள் யுவதிகளை நாமல் எங்கள் தேசத்திலே இழந்து நிற்கின்றோம். எங்களுடைய சனத்தொகை குறைந்து கொண்டு போகின்றது. எங்களுடைய சனத்தொகை 1 கோடியாக இருக்க வேண்டிய சனத்தொகை இன்றைக்கு தமிழ் மக்கள். இந்த தேசத்திலே நாங்கள் 1 கோடியாக இருக்க வேண்டும். நாங்கள் அழிவுக்கு உட்பட்ட வழியால் நாங்கள் இந்த கோடியை தாண்டவில்லை. ஆனபடியால் நீங்கள் எல்லோ அரசியல்வாதிகளும் உண்மையை பேசுங்கள், வாக்குகளை கேளுங்கள். ஒழித்தொழித்து வாக்குகளை கேட்காதீர்கள். காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தாளங்களை மாற்றாதீர்கள். தாளங்களை மாற்ற வேண்டியது தாளம் வந்து வேறு தேவைக்கு தான் மாற்றணும். இது வந்து மக்களோட நாங்கள் தாளத்தை போட்டு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. இது மக்களின் வாழ்க்கையோட உள்ள பிரச்சனை. அரசியல் தீர்வுகள் யாவும் பாராளுமன்றத்திலே இருந்துதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. நீங்கள் ஜெனிவாவிலே போய் பெறலாம் என்று சொல்லியோ, பிற நாடுகளுக்கு சென்று பெறலாம் என்று சொல்லியோ, அதெல்லாம் விட்டாக்கணி. இன்றைக்கு எங்களுடைய தேசத்திலே இருக்கின்ற பிரச்சனையை முதல் எங்களுடைய தேசத்துக்குள்ளே முடிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக 2021 இந்த பிரச்சனை தீர்ப்பார். நான் அடிக்கி சொல்லுகின்றேன், அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். இனிமேல் தாங்க முடியாது. இந்த தேசத்திலே அந்த வசதிகள் இல்லை. நிச்சயமாக அவர்கள் முடிக்க வேண்டும். அதை நாங்கள் கூறுமா போல கூற வேண்டும். நாங்கள் பாராளுமன்றத்திலே எடுத்துரைப்பதன் மூலம்தான் அதை செய்வார்கள். 175 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். சிங்கள மக்கள் சிங்களத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் 175 பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்லும் கதைகளை அவர்கள் சொல்லுவார்கள். இதிலே நியாயம் இருக்கின்றது. இந்த தேசத்தை நாங்கள் இப்படி கொண்டு போனால் நாங்கள் எங்கேயோ போய்விடுவோம். இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தேசத்தில் இருக்கும் பழங்கள் யாவும் உற்பத்தி செய்தால் எங்களுடைய தேசத்திலே வேண்டிய பணங்கள் இருக்கும், வேண்டிய பொருளாதாரம் இருக்கும். நாங்கள் சுபிட்சமாக வாழலாம், நீங்களும் சுபிட்சமாக வாழலாம். இதை நான் சொல்லுவேன். நான் நிச்சயமாக நீங்கள் இந்த தேர்தலிலே எங்களுடைய கை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். எனது இலக்கம் 5. இந்த 5 நம்பர் இலக்கத்துக்கு வாக்களித்து நீங்கள் எங்கள் கட்சியே என்னை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் நான் 22 பாராளுமன்ற உறுப்பினர் செய்யாத உண்மைகளையும் 22 பாராளுமன்ற உறுப்பினரால் செய்து முடிக்க முடியாத வேலையையும் நான் செய்து முடிப்பேன் அடுத்த 5 ஆண்டுகளிலே என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்களிடம். நீங்கள் நன்றாக சிந்தியுங்கள், சிந்தித்து முடிவெடுங்கள். ஒரு தரம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள். உங்கள் குடும்பத்திலே எனக்கு ஒரு வாக்கிடுங்கள் என்றுதான் நான் கேட்கின்றேன். இதை செய்து பாருங்கள், நான் மாற்றத்தை கொண்டு வருகின்றேன். இங்கே உள்ள இளைஞர்கள் யுவதிகள் யாவருக்கும் நான் தொழில்கள் கொடுப்பேன். தொழில் செய்து தொழிற்சாலைகள் கொண்டு வந்து நாங்கள் இங்கே இயக்குவோம் என்பதையும் நான் உங்களுக்கு நிரந்தரமான
ஒரு முடிவு இந்த தேசத்துக்கு 2021 வரும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் வேண்டிய அளவுக்கு பொருளாதாரத்தை நான் கொண்டு வருவதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்று தான் கேட்கின்றேன். நீங்கள் இதை மாற்றி 7 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் புதிதாக மாற்றுங்கள். அப்பொழுதுதான் இந்த தேசத்திலே ஒரு மாற்றம் பெறும். மாற்றி அமையுங்கள். நீங்கள் உங்களுடைய வித்தியாசத்தை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். தமிழ் தேசிய போராட்டத்தை பத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்புல வந்து சில பேர் வந்து சில விமர்சனங்கள், அதாவது கருத்துக்களை தெரிவித்திருக்காரு. அதாவது சுமந்திரனா இருக்கட்டும், புலட்டமைப்பின் சித்தார்த்தனாகவும் இருக்கட்டும், அவரது கருத்துக்கள் தொடர்பாக நீங்க முன்வைக்கிற விஷயங்கள் என்ன? என்னுடைய கருத்து, சுமந்திரன் அவர்கள் தானாகவே சொல்லிவிட்டார். தான் 3 வயசிலே இருந்து கொழும்பிலே தான் கல்வி கற்றனான், கொழும்பிலே தான் படித்த நான், கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தான் போனான் என்று சொல்லி அவர் முன்கூட்டியே கூறிவிட்டார். சம்பந்தன் அவர்கள், ரா சம்பந்தன் தான் அவரை கொண்டு வந்தார் இந்த தேசத்திற்கு. இதை ரா சம்பந்தன் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த தேசத்திலே எவ்வளவோ கல்வி கற்றவர்கள், எத்தனையோ விதமான உச்ச நிலையிலே இருக்கின்ற கல்விமான்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள். இந்த தேசத்திலே நடந்த சம்பவங்கள் யாவற்றையும் கண்ட, போராட்டத்தை கண்டவர்கள் இந்த பூமியிலே இருக்கின்றார்கள். அவர்களிடம் இந்த பூமியின் பிரச்சனையை பற்றி ஒப்படைக்காமல் இவரை தூர இடத்திலே இருந்து கொண்டது சம்பந்தம் செய்த முதலாவது பிழை. மற்ற அவரே சொல்லியிருக்கின்றார் தான் எந்த நிலையிலே இருந்து என்ன மாதிரி வந்தேன் என்று. இதை விட அவர் போராட்டத்துக்கு சார்பாக அவர் எந்த காலத்திலுமே கதைக்கவில்லை, அவர் போராட்டத்தை விரும்பியதும் இல்லை. அதை அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கின்றார். அப்ப மக்களாகிய நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இந்த தேசத்தில் என்ன நடந்தது, இந்த போராட்டத்துக்காக நாங்கள் என்ன தியாகங்களை செய்தோம், என்ன அர்ப்பணிப்புகளை செய்தோம், நாங்கள் இப்போ 50 ஆண்டுகளாக இந்த தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக சித்தார்த்தன் அவர்கள், அவர் நீண்ட காலமாக மௌனியாவிலே தான் அவருடைய வாழ்க்கையை கடத்தினார், கொழும்பிலே இருந்தார். இன்று அவர் இங்கே தேர்தலிலே போட்டி போட்டு அவருடைய தந்தையாரிடம், தந்தையார் முந்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், அவருடைய அனுதாப வாக்குகளும் இவருக்கு கொண்டு ஆசனத்தை கொடுத்தார்கள். ஆனால் அவர்களிடம் செயல்திறன் அல்ல, ஆனபடியால் அவர் செயல் வீரனாக மாற்றப்படவும் இல்லை. செயல் திறன் இருந்தால்தான் செயல் வீரனாக மாறலாம். எப்பவுமே எந்த ஒரு காரியத்திலுமே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதில் எங்களுக்கு இந்த வடிவத்திலே இந்த விடயத்தை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட வேண்டும். நாங்கள் எதற்காக நாடாளுமன்றம் போகின்றோம், இந்த நாடாளுமன்றத்திலே நாங்கள் எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதை இங்கே இருந்து போகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எவருக்குமே இல்லை, அதிலே சித்தார்த்தன் அவர்களுக்கும் அந்த இதில்லை. இவர்கள் எல்லாம் நிதிரை கொள்வதற்காகத்தான் அங்கே போகின்றார்களே தவிர, இவர்கள் மக்களுடைய இவர்களையே இயக்க இல்லாமல் தான் நிற்கின்றார்கள். பின்பு என்னென்று உங்களுடைய பிரச்சனையை முடிப்பார்கள் என்பதை நீங்கள் வாக்கு போட்ட நீங்கள் இரவிலே நிதிரைக்கு போகும் முன் நீங்கள் உங்களுடைய இறைவனை தொழுவது போல நீங்கள் செய்த பிள்ளைகளுக்கு நீங்களே உங்களை கேள்வி கேளுங்கள், நாங்கள் ஏன் போட்டோம், எதற்காக போட்டோம் என்பதை நீங்கள் கேட்டால் உங்களுக்கே அந்த முடிவு வரும், விடை கிடைக்கும். அதை அதிகாலை 4:30 எழுப்பி கேளுங்கள். இரவிலே நீங்கள் படுக்கும் போகும் பொழுது இதை ஒரு கேட்டீர்கள் என்று சொன்னால் இந்த 4 நாட்கள் 5 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு விடை தெரிந்துவிடும். இந்த விடையை வைத்து திருப்பி நீங்கள் 5ஆம் தேதி காலையிலே ஒரு நல்ல தேர்தலுக்கு வாக்களிக்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் தேசம், எங்கள் சுவாசம், எங்கள் எழுச்சி, வாக்கு புரட்சி, தமிழ் தேசத்தின் விடியலுக்காய் உங்கள் கைகளில் உங்கள் தேசம். இளைஞர்களே, யுவதிகளே, வருங்கால சந்ததிகளே, உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில். விழித்தெழுவோம், காத்திடுவோம், எங்கள் தேசத்தை கட்டி எழுப்புவோம். தமிழர்களின் இதய ஒலி, தமிழன் 24.com.